வெல்கம் டு விஷால் வித் நான் உங்கள் விஷால். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன ரிவ்யூ புக் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா தி க்ரோன் அப். இந்த புக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த புக்கை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜில்லியன் ஃப்ளின், தி நேஷனல் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆஃப் கான் கேர்ள். இவங்க இது ஆக்சுவலி இது வந்து அரௌண்ட் 50 பேஜஸ் 60 பேஜஸ் கூட தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். நான் இந்த புக்கை பற்றி ஒன் லைனில் நான் வந்து சொல்லணும், ஒன் ஆஃப் த க்ரீப்பியஸ்ட் புக் எவர் ஐ ரெட். இது வந்து ரொம்ப ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும். நீங்கள் லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூங்கும்போது நைட் மேர்ஸ் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து கன்ஃபார்ம் படிக்கணும், எனக்கு ஸ்கேரி புக் படிக்கணும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் கன்ஃபார்ம் படிக்கலாம். சரி, இந்த புக்கோட டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. யா, இந்த புக்கை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஜில்லியன் ஃப்ளினோட ரைட்டிங் ஸ்டைல். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகிற வரைக்கும் ஒரு மூட் செட் பண்ணிடுறாங்க. அந்த த்ரில்லிங் மூட், அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது நம்மளுக்கு அந்த மூடு வந்து கொடுத்த மூடு நம்மளுக்கு அதை செட் பண்ணி நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ட்விஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் அடுத்த பேஜ் டக்கு டக்குன்னு திருப்பி படிக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைன். எல்லாத்தோட சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் மெயின் கேரக்டர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொட்டாகனிஸ்டோட பேரே ரிவீல் பண்ணாமல் இருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் பேர் வைக்கல சில கேள்விகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓ இதனால தான் வைக்கல நம்மளுக்கு புரியுது. அது ரொம்ப ரொம்ப அதை வந்து ரொம்ப சூப்பராக ஜில்லியன் ஃப்ளின் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கிளைமேக்ஸ், ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ் படிச்சிருக்கேன். நம்மளை தான் இன்டரப்ட் பண்ணிக்கணும். இப்போ இதாச்சு, வந்து ஒரு ஓப்பன் எண்டிங்னா நம்மளுக்கு வந்து நம்மளால் தான் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வந்து ஒரு அவங்களோட ரைட் இமேஜினேஷன் நம்மள்கிட்ட விட்டுருவாங்க. நம்ம இமேஜின் பண்ணி கடைசியாக இதுதான் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம படித்து ஆழமாக படிச்சிருந்தோம்னா அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். அவங்க ஏன் வந்து ஜில்லியன் ஃப்ளின் வந்து ஓப்பன் எண்டிங்காக விட்டுருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து டீப்பாக படித்தா நம்மளுக்கு புரியும். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி படிக்கிறேன். ப்ளீஸ் இந்த புக்கை கன்ஃபார்ம் நீங்கள் இந்த மாதிரி புக் படிக்கிறவர் இருந்தால் வாங்கி படிங்க. ஒரு அலர்ட், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொன்னால் நீங்கள் கைண்ட் ஹார்ட் பர்சனாக இருந்தால் இந்த புக்கை ப்ளீஸ் வாங்காதீங்க, படிக்காதீங்க. அண்டர் 13 இருந்தாலும் இந்த புக்கை வந்து வாங்கி படிக்காதீங்க ப்ளீஸ். அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி க்ரீப்பியஸ்ட் புக் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஏற்றுக்கிற மெச்சூரிட்டி இருந்தால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஐ வோன்ட் ஃபோர்ஸ் யூ. யா, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான புக்கோட ரிவ்யூக்கு வரேன். அது வரைக்கும் பாய்.